கடந்த நவம்பர் 28 திகதி யாழ்ப்பாணம் திவ்ய மகால் திருமண மண்டபத்தில் அருந்ததியின் வரன் தேடுவோம் வாருங்கள் நிகழ்வில் இடம்பெற்ற சிறப்பு பட்டிமன்றம். புலம்பெயர் தமிழர்களின் செயற்பாடுகள் தாயக தமிழருக்கு ஆரோக்கியமானதா ஆரோக்கியமற்றதா? மாப்பிள்ளை என்னவேல என்று ஒரு கல்யாணத்தில் கேட்டார். அவர் சுவிஸ் பேசாமல் போயிட்டாரு. பக்கத்தில் என்னுடைய நண்பர் இருந்தார். நீங்கள் என்ன வேலைன்னா கொஞ்சம் விரும்புகிறேன். விரும்புகிறார் வேலையுண்டு. ஏன் சுவிஸ் வேலையுடன் ஓமண்டு கட்டணி தானே, ஏன் விரும்புகிறார் வேலை இல்லையா? வெளிநாட்டில் இருக்கிற இந்த உறவுகள் புலம்பெயர் நம் தமிழர்கள் உறவாக இருக்க வேண்டாம், தமிழ் என்கிற ஒரே காரணத்துக்காக அவர்கள் பேணுகின்ற தொப்புள் கோடி உறவு இருக்கிறதே அது நமக்கு ஒரு சொத்து என்கிற அடிப்படையில் இந்த மண்ணிலே இருந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி பீடம் தன்னுடைய இறுதி உரையிலே கூறியது, இந்த போராட்டத்தையும் இந்த இனத்தினுடைய அத்தனை செயற்பாடுகளையும் நான் புலம்பெயர் தேசத்திடம் கையளிக்கிறேன் என்று ஒரு வாக்கு மூலத்தை கொடுத்திருந்தது. நீ என்னையே என்னுடைய தமிழையே சொல்லிக் கொடுக்கவில்லை, எங்களுடைய தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்கவில்லை, என்னை பற்றி எல்லாம் எங்கு சொல்லிக் கொடுக்க போகிறாய்? தனி நாடு இருக்கிறதோ இல்லையோ தமிழர்கள் இருப்பார்கள். இவர்கள் சொன்னது போல ஜனநாயகம் இருக்கிற நாடுகளை நாடி தமிழர்கள் போவதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். அருந்ததி வழங்கும் கெட்டி மேளம் தொடர்ந்து மூன்றாவது சுற்றி ஆரம்பித்து வைக்கிறேன். இப்பொழுது பலவீனம் என்கிற அணிக்காக அன்பு தம்பி கரசன் அவர்கள், அழகான மனிதர், அழகான உள்ளம் கொண்டவர், அழகான பேச்சை உங்களுக்கு தர வல்லவர். இன்றைக்கு அவருடைய வாதம் எப்படி என்று அவளோடு அவரை வாதத்துக்கு அழைக்கிறது. பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய நடுவப் பெருந்தகையவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர காலை இனிய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரம் தேடுவோம் வாருங்கள் என்கின்ற அருந்ததியின் நல்லதொரு நிகழ்ச்சியிலே நல் வார்த்தைகள் தாருங்கள், அதற்காய் வாருங்கள் என்று நம்மை அழைத்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். புலம்பெயர் தமிழர்களினுடைய செயற்பாடுகள் தாயக தமிழர்களுக்கு ஆரோக்கியமற்று போய்கொண்டிருக்கிறது என்கின்ற வாதத்தை முன்வைக்கும் நோக்கோடு வந்திருக்கின்றேன். முதலிலே திட்டமிடப்பட்ட புலம்பெயர் தமிழர்களினுடைய செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஒற்றை தலைவனின் கீழ் கட்டுக்கோப்பான வாழ்க்கையை நிலத்திலே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் அவர்களுடைய செயற்பாடினாலே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்பதை மனதார ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு இனம் இங்கே ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த இனத்தினுடைய உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற குரல் உலக தேசத்திலே ஒலித்தது என்று சொன்னால் அதற்கு ஒற்றை காரணம் எம்மை வழிநடத்தியவனும் அவன்பால் பயணித்த புலம்பெயர் தமிழர்களும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து கிடையாது. எதை எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அதை எதையெல்லாம் முள்ளிவாய்க்காலிலே இழந்திருந்த என்னுடைய இனம் இன்றைக்கு ஓரளவேனும் மண்டியிடாமல் மீண்டெழுந்துகின்ற வாழ்க்கையை வாழ தலைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் புலம்பெயர் தமிழர்களுடைய செயற்பாடுகள் அதற்கு காரணம். அதை நான் ஏற்கிறேன். அதற்கு நன்றிகளையும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். ஆனால் அந்த நன்றிகளோடு என்னுடைய விமர்சனத்தையும் முன்வைக்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. புலம்பெயர் தமிழர்களிடத்திலே நான் சொல்லுவது குற்றச்சாட்டு அல்ல, ஒரு வேண்டுகோள். அன்பானவர்களே, நீங்கள் அன்றைக்கு நினைத்த வாழ்க்கையை இன்றைக்கு நிலத்திலே எங்களுடைய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. அதனால் உங்களுடைய செயற்பாடுகள் எங்களை ஆரோக்கியமற்றதாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்ட சுதந்திரத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தலைவனின் கீழ் கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருந்த என்னுடைய இனம் இன்றைக்கு திட்டமிடப்பட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட சுதந்திரத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நாங்களே நாசமாக்கக்கூடிய பல வழிகள் எங்களுக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது, திட்டமிடப்பட்டு திறந்து விடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நீங்கள் அங்கு செய்கின்ற செயற்பாடுகள் முன்னையை விட இன்னளவும் சிறப்பாக திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாம் எதிர்மறையாக மாறிவிட்டது. கட்டவிழ்த்து விடப்பட்ட சுதந்திரத்திற்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், திட்டமிடப்படாத செயற்பாடுகளிலே நீங்கள் இருக்கிறீர்கள், மிக மோசமாக நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் என்னுடைய கருத்தினுடைய அடிப்படை. மணமகளின் அறிமுகத்தின் பின் பட்டிமன்றம் தொடரும். மணமகன் விவரம்
பதிவு இலக்கம் 22182. 1991 யாழ்ப்பாணம் கோண்டாவில்லில் பிறந்துள்ளார். பிகாம் படித்துள்ளார். கேஷியர் மற்றும் சீனியர் ஸ்டாஃப் ஆபீசராக பணிபுரிகின்றார். ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, 12 செவ்வாய். படித்த அழகிய நல்ல குணமுள்ள மணமகளை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்லவரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பதிவு இலக்கம் 19992. 1991 யாழ்ப்பாணம் நயினாதீவில் பிறந்துள்ளார். பிஏ படித்துள்ளார். டெவலப்மெண்ட் ஆபீசராக பணிபுரிகின்றார். ராசி மேடம், நட்சத்திரம் பரணி, 1 செவ்வாய். அழகிய பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்லவரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பதிவு இலக்கம் 22113. 1991 யாழ்ப்பாணம் மீசாலையில் பிறந்துள்ளார். தற்பொழுது ஜெர்மனியில் வசிக்கின்றார். டிப்ளோமா இன் லாஜிஸ்டிக் படித்துள்ளார். சீனியர் எக்ஸிகியூட்டிவாக பணிபுரிகின்றார். ராசி சிம்மம், நட்சத்திரம் உத்தரம். சுவிட்சர்லாந்து அல்லது ஜெர்மனியில் வசிக்கின்ற மணமகளை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்லவரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பதிவு இலக்கம் 22005. 1992 வவுனியாவில் பிறந்துள்ளார். பிபிஏ படித்துள்ளார். மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆபீசராக பணிபுரிகின்றார். ராசி மேடம், நட்சத்திரம் அஸ்வினி, 12 செவ்வாய். அழகிய பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்லவரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பதிவு இலக்கம் 22240. 1992 யாழ்ப்பாணம் அரியாலையில் பிறந்துள்ளார். டிப்ளோமா இன் பேங்கிங் கோர்ஸ் படித்துள்ளார். ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், 7 செவ்வாய். வெளிநாட்டு மணமகளை மாத்திரம் எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்லவரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மணமகள் விவரம். பதிவு இலக்கம் 22014. 1993 பிறந்துள்ளார். சிங்கப்பூரில் வசிக்கின்றார். பிஎஸ்சி படித்துள்ளார். சாஃப்ட்வேர் என்ஜினியராக பணிபுரிகின்றார். ராசி மேடம், நட்சத்திரம் அஸ்வினி. ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மணமகனை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்ல வரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பதிவு இலக்கம் 19461. 1994 பிறந்துள்ளார். கனடாவில் வசிக்கின்றார். டிப்ளோமா இன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்துள்ளார். செக்யூரிட்டி சூப்பர்வைசராக பணிபுரிகின்றார். ராசி விருச்சிகம், நட்சத்திரம் கேட்டை. படித்த அரச தனியார் தொழில் புரியும் மணமகனை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்ல வரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பதிவு இலக்கம் 22140. 1994 யாழ்ப்பாணம் கரவட்டியில் பிறந்துள்ளார். பிஏ படித்துள்ளார். டெவலப்மெண்ட் ஆபீசராக பணிபுரிகின்றார். ராசி மேடம், நட்சத்திரம் அஸ்வினி. படித்த பட்டதாரி மணமகனை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்ல வரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
பதிவு இலக்கம் 19896. 1994 பிறந்துள்ளார். யூகேயில் வசிக்கின்றார். பிஎஸ்சி படித்துள்ளார். மெட்ஸ் டியூட்டராக பணிபுரிகின்றார். ராசி கடகம், நட்சத்திரம் ஆயிலியம். அரச தனியார் தொழில் புரியும் பட்டதாரி மணமகனை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்ல வரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பதிவு இலக்கம் 19773. 1994 பிறந்துள்ளார். இந்தியாவில் வசிக்கின்றார். பிடி அட்டர்னி அட் லோ படித்துள்ளார். லோயராக பணிபுரிகின்றார். ராசி துலாம், நட்சத்திரம் விசாகம். வெளிநாட்டு மணமகனை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்ல வரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அருந்ததி வழங்கும் கெட்டி மேளம். முதலாவது விஷயத்துக்குள்ளே வருகிறேன். மீண்டும் மீண்டும் சொன்னார்கள், பொருளாதாரம். நான் கேட்கிறேன், இந்த நிலத்திலேயே பிறந்து, இந்த நிலத்திலேயே வளர்ந்து, இந்த நிலத்திலேயே வாழ்ந்து, இந்த நிலத்திலேயே இறந்து போகின்ற ஒரு குடிமகனினுடைய அடிப்படை தேவை வீடு. அந்த வீடு ஆடம்பர வீடு அல்ல, ஒரு அடிப்படை உரிமையான மிக குறுகிய வசதிகளோடு ஒரு வீட்டை கட்டுவதற்கு தேவை குறைந்தது ஒரு முக்கால் பரப்பு காணி. அந்த முக்கால் பரப்பு காணியை இங்கேயே பிறந்து, இங்கேயே வளர்ந்து, இங்கேயே உழைத்து கொண்டிருக்கிற ஒருவனால் வாங்க முடியவில்லை என்பதற்கு இங்கிருக்கின்ற அவர்கள் காரணம் அல்ல. நான் அவர்கள் என்று யாரை சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். அங்கிருக்கிற நீங்கள் தான் காரணம். இந்த நிலத்தின் மகன் இந்த நிலத்திலே ஒரு முக்கால் பரப்பு காணியை வாங்க முடியாத அளவிற்கு விலைவாசி ஏற்றிருப்பதற்கான அடிப்படை நீங்கள். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அங்கிருப்பவர்கள் இங்கு வந்து வாழப்போவது கிடையாது, ஆனால் இங்கே இருப்பவர்கள் இங்கேதான் வாழ வேண்டும். ஆனால் முடியவில்லை, காரணம் நீங்கள். அந்த செயற்பாட்டை மாற்றிக்கொள்ளுங்கள். மேலதிகமாக எங்களிடத்தில் இருக்கிறது என்றால் இவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். அடிப்படை உரிமையை பறிக்கின்றீர்கள் என்றால், நிலத்தின் உரிமைக்காக எங்களுடைய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அந்த நிலத்தை நாங்கள் வாங்க முடியாமல் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த காரணத்தை நீங்கள் தயவு செய்து புரிந்து உங்கள் செயற்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். வேற்று இனத்தவர்கள் வாங்கக்கூடாது என்று அவர்கள் வாங்குகிறார்களாம். இது எவ்வளவு பெரிய பொய்! எண்ணினத்தவனே வாங்க முடியாத அளவிற்கு அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது நிதர்சனம், அதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அங்கிரன் அவர்கள் சொன்னார், விதிவிலக்கு, விதிவிலக்கு என்று சொன்னார். நான் ஒன்று சொல்கிறேன், சில விதிவிலக்குகள் எங்கள் விதியையே மாற்றிவிடும். ஒரு பானைக்குள்ள, மிகப்பெரிய பொங்கலுக்குள்ள ஒரு துளி விஷம் என்பது விதிவிலக்கு, ஆனால் பானை முழுவ விஷமாக மாறும். அந்த விதிவிலக்குகள் தான் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. விடலுக்கேற்ற வீக்கம் என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை. என்னுடைய உழைப்பிற்கேற்ப நான் வாழ வேண்டும் என்பது என்னுடைய அடிப்படை தேவை. இன்றைக்கு அது கிடையாது. காரணம், புலம்பெயர்த்திலிருந்து வருகின்ற பணத்தினுடைய அளவு. நான் கேட்கிறேன், மொபைல் டேட்டாவுக்காகவும் பெட்ரோலுக்காகவும் சிறுவர்கள், இளைஞர்கள் அல்ல, சிறுவர்கள் திருடர்களாக மாறியதற்கு யார் காரணம்? கஞ்சாவுக்கும் கசிப்புக்குமாக இளைஞர்கள் திருடர்களாக மாறியதற்கு யார் காரணம்? அந்த ஒரு ஒரு உழைக்க கூட தொடங்காத வயதிலே என்ன விளைவிக்கும் அந்த எஃப்செட் பைக், அது எவ்வாறு எங்களுடைய இளைஞர்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது? அதற்கு அடிக்கின்ற பெட்ரோலுக்கு மாதாந்த செலவு எவ்வளவு தெரியுமா? எனவே நீங்கள் அங்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள், நீங்கள் நன்மைக்காக பணம் அனுப்புகிறீர்கள், ஏற்கிறோம். ஆனால் இங்கே வேறு விதமான வாழ்க்கை வாழ்ந்து வாழப்படப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை திட்டமிடுவதற்கு எங்களால் முடியாது. ஏனென்றால் நாங்கள் அவ்வாறு தான் வாழுகிறோம். நன்றாக ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு சைக்கிள் விளக்குகிறோம், ஆனால் ஹேண்டில் எங்கட கையில இல்லை, அதனுடைய கைப்பிடி எங்கள் கையில் இல்லை. நான் வேர்வை சிந்தி சிந்தி சைக்கிளை உழக்குகிறேன், போகின்ற பாதையை தீர்மானிக்கின்ற வாய்ப்பு என்னிடத்திலே இல்லை. அவர்கள் திருப்ப திருப்ப என் பாதை திரும்புகிறது. இது நிதர்சனம், இது நிதர்சனம். இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே, நிலத்திலே அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆதலால் நீங்கள் எங்களை வழிப்படுத்துவதற்கேற்ற வகையிலே பொருளாதார வசதிகளை நல்குங்கள், தேவைகள் அறிந்து உதவுங்கள் என்பதை தயவு செய்து இந்த இடத்தில் நான் முதலிலே கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை,
மூளைசாலிகளினுடைய வெளியேற்றம் என் இனத்தினுடைய சாபக்கேடாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, வெளியேறியே ஆக வேண்டும் என்கின்ற தேவை என் இனத்து குடிக்கு இருந்தது உண்மை. ஆனால் இன்றைக்கு அந்த தேவை கிடையாது. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லா விதமாகவும் நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது கல்வி என்கின்ற ஒற்றை ஆயுதத்தின் ஊடாக மீண்டும் இங்கே நாங்கள் வாழ தலைப்பட வேண்டும். நிலத்திலே என் இனம் மீண்டும் தலை நிமிர வேண்டும் என்று சொன்னால் மூளைசாலிகளுடைய உள்வருகை வர வேண்டும், மூளைசாலிகளுடைய வெளியேற்றம் தடுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு சகல மூளைசாலிகளுடைய வெளியேற்றமும் புலம்பெயர் தமிழர்களினுடைய அரவணைப்பினாலே, அவர்களுடைய வரவேற்பினாலே, அவர்களுடைய வாழ்க்கை முறையின் விளம்பரங்களினாலே இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. படித்தவர்கள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு போக 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 தலைமையேற்க ஆள் இல்லாமல் நாங்கள் இங்கே மேய்ப்பானை இழந்த மந்தைகளான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மூலசாலிகளுடைய வெளியேற்றம் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் புலம்பெயர் தமிழர்கள் அந்த நிலைமையை உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். கடைசியாக ஒன்று, தகுதி இல்லை, தகுதி இருந்தால் தான் கல்யாணம் கட்டலாம் என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன், சஜீவனுக்கு என்ன தகுதி இல்லை? அவன் ரிபிலே இல்லை, அவன் 4A, அன்பானவன், அழகானவன், அறிவானவன், அரசாங்க வேலை இருக்கிறவன். இதை தாண்டி அவனுக்கு என்ன வேணும்? இவ்வளவு தகுதிகளையும் தகுதியீனப்படுத்துகின்ற ஒற்றை குறைபாடு அவனுக்கு இருக்கிறது. ஆனாவில 4 இருக்கு, ஆவண்ணாவில எதுவும் இருக்க வேண்டியது இல்லை. என்ன சொல்லுவோம்? ஆசைகள் குறைந்தவன், ஆர்ப்பாட்டம் இல்லாதவன், எப்படியும் வைத்துக் கொள்வோம். ஆனால் அத்துணை தகுதிகளையும் தகுதியினப்படுத்துகின்ற ஒற்றை குறைபாடு அவனுக்கு இருக்கிறது. மாப்பிள்ளைக்கு முன்னால வெளிநாடு என்கின்ற வார்த்தை அவனுக்கு இல்லை. அன்றைக்கு வந்த என்னட கேட்டான், அண்ணா இந்த பாஸ்போர்ட்ல எங்கேயும் வெளியில போயிட்டு வந்த மாதிரி ஏதாவது செய்து போட்டோ காப்பி அடிச்சு குறிப்போட வச்சு அருந்ததிட்ட கொடுத்தா அதை வச்சு என்ன வெளிநாட்டு மாப்பிள்ளைங்க அவன் ஏற்றுக்கொள்ளுவினமோன்னு கேட்டான். அவன் பாருங்க, தன்னை வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு நிரூபிக்கிறதுக்காண்டி பாஸ்போர்ட்ல சும்மா ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி வச்சு அதை போட்டோ காப்பி அடிச்சு இன்னொரு GSA பிடிச்சு அவன் ட்ரூ காப்பி அடிக்க போறாராம், அடிச்சு அதை தன்னை குறிப்போட சேர்த்து கொடுக்க போறாராம். அந்த அளவிற்கு இருக்கிறது. இதுல இப்ப பேசிக்கொண்டிருக்கிற ரெண்டு பம்பளை பிள்ளைகளும் எப்ப ஏற்றுமதி செய்யப்பட போதுகளோ தெரியல. பிறகு 4 காடையர் கூட்டம் தான் இங்க வந்து பேச போகுது பட்டிமன்றங்கள் கொஞ்ச நாள்ல. நிலைமை இப்படி இருக்கிறது. அன்பானவர்களே, புலம்பெயர் தமிழர்களே, நான் இறுதியாக முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் நினைக்கின்ற வாழ்க்கையை நாங்கள் இங்கு வாழவில்லை. நீங்கள் அன்றைக்கு உதவி செய்த காலத்தில் உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவையாக இருந்தது, சரியாக இருந்தது. ஆனால் எங்களை விட விழிப்போடும் திட்டமிட்டும் உதவி செய்ய வேண்டிய கணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் எங்களை நாங்களே திட்டமிட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அகப்பட்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். நாங்கள் பிழையான பாதைகளிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஜாழ்ப்பாணம் வரவேற்கிறது என்று இருந்த தலைப்பு ஜாழ்ப்பாணம் வரவேற்கிறது என்று இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. கந்தபுராண கலாசாரம் கசிப்போடும் கஞ்சாவோடும் போய்கொண்டிருக்கிறது. மிக மோசமான எங்களை சுற்றி பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்குள்ளே நாங்கள் தப்பி பிழைக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்பதை குற்றச்சாட்டு இல்லாமல் வேண்டுகோளாக விடுத்து உங்களினாலே தான் நாங்கள் மீண்டும் உய்ய வேண்டும். அது உங்கள் கைகளில் இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி தம்பி கர்ஷன் அவர்களே, ரொம்ப ஆதங்கங்களை கூட்டினார். மணமகளின் அறிமுகத்தின் பின் பட்டிமன்றம் தொடரும். மணமகன் விவரம் 12 இலக்கம் 22227. 1993 யாழ்ப்பாணம் சுழிபுரத்தில் பிறந்துள்ளார். BA படித்துள்ளார். பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகின்றார். ராசி மீனம், நட்சத்திரம் உத்தரட்டாதி. பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்லவரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். 12 இலக்கம் 22146. 1993 யாழ்ப்பாணம் வேலனையில் பிறந்துள்ளார். BSc படித்துள்ளார். லெக்சரராக பணிபுரிகின்றார். ராசி கும்பம், நட்சத்திரம் கூரட்டாதி. 4 செவ்வாய். பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்லவரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். 12 இலக்கம் 22176. 1993 யாழ்ப்பாணம் உரும்பிராயில் பிறந்துள்ளார்.
பிஎஸ்சி படித்துள்ளார். டெவலப்மெண்ட் ஆபீசராக பணிபுரிகின்றார். ராசி தனுசு, நட்சத்திரம் உத்தராடம். அரசு தொழில் புரியும் மணமகளை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விபரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்லவரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பதிவு இலக்கம் 19,923. 1994 யாழ்ப்பாணம் கொக்குவில்லில் பிறந்துள்ளார். உயர்தரம் படித்துள்ளார். ஆபீசராக பணிபுரிகின்றார். ராசி கடகம், நட்சத்திரம் புனர்பூசம். 6 செவ்வாய். அழகிய நல்ல குணமுள்ள மணமகளை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விபரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்லவரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பதிவு இலக்கம் 19854. 1996 யாழ்ப்பாணம் மானிப்பாயில் பிறந்துள்ளார். தற்பொழுது பிரான்சில் வசிக்கின்றார். உயர்தரம் படித்துள்ளார். ராசி தனுசு, நட்சத்திரம் பூராடம். 1 செவ்வாய். பிரான்ஸ் அல்லது ஜெர்மனியில் வசிக்கும் மணமகளை மாத்திரம் எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விபரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்லவரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மணமகள் விவரம். பதிவு இலக்கம் 22,101. 1995 யாழ்ப்பாணம் மூளாயில் பிறந்துள்ளார். MBBS படித்துள்ளார். லெக்சரர் அண்ட் கன்சல்டனாக மெடிக்கல் ஃபேக்கல்டியில் பணிபுரிகின்றார். ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி. வைத்தியர் அல்லது பொறியியலாளர் மணமகனை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்ல வரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பதிவு இலக்கம் 22,077. 1995 யாழ்ப்பாணம் மானிப்பாயில் பிறந்துள்ளார். பிஎஸ்சி படித்துள்ளார். டெமன்ஸ்ட்ரேட்டராக பணிபுரிகின்றார். ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி. வைத்தியர் அல்லது பொறியியலாளர் கணக்காளர் மணமகனை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்ல வரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பதிவு இலக்கம் 22,261. 1996 யாழ்ப்பாணம் ஈச்சமோட்டையில் பிறந்துள்ளார். டிப்ளோமா படித்துள்ளார். அசிஸ்டன்ட் அக்கவுண்டனாக பணிபுரிகின்றார். ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி. கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மணமகனை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்ல வரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பதிவு இலக்கம் 19,302. 1998 யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் பிறந்துள்ளார். WET பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்துள்ளார். பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவாக பணிபுரிகின்றார். ராசி ரிஷபம், நட்சத்திரம் மிருகசீரிடம். வெளிநாட்டு மணமகனை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்ல வரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பதிவு இலக்கம் 19,677. 1999 பிறந்துள்ளார். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் வசிக்கின்றார். HNDE இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்துள்ளார். ராசி கடகம், நட்சத்திரம் ஆயிலியம். படித்த மணமகனை எதிர்பார்க்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு 0777164524. இவருக்கு நல்ல வரன் அமைய அருந்ததியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
அருந்ததி வழங்கும் கெட்டி மேளம். நீண்ட காலம் பிரயாசைப்பட்டும் கடைசியாக ஒரு அண்ணனுடைய காலில் ஒரு தம்பி வந்து நிற்கிறார். ஏதாவது ஒரு பாஸ்போர்ட்டை எடுத்து முன் படத்தை மாற்றி எரைவ்டு அல்லது லேண்டட் என்கிற அந்த ஃப்ராங்க் அடித்து இன்னொரு விதானியார்கிட்ட உறுதிப்படுத்தி திருமணத்துக்கான ஒரு ஆதாரமாக தூக்கி கொடுக்கறதுக்கு. அதைவிட பண்டிதமணி சொன்ன ஒரு வார்த்தை, யாழ்ப்பாண கலாசாரம் கந்தபுராண கலாசாரம், இன்றைக்கு அது கசிப்பு கலாசாரமாக மாறுகிறது. மன்று அந்த குற்றச்சாட்டை குறித்திருக்கிறது. அவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்கிறார்கள் என்கிறதை பார்க்கலாம். மறுபுறமாக ஒரு சின்ன செய்தி சொல்ல விரும்புகிறேன். வெளிநாட்டில் இருந்துதான் கசிப்பு யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டும் என்று இல்லை. ஏனென்றால் அவ்வப்போது பத்திரிகையில் கசிப்புக்கு ஆயத்திய இடம் முற்றுகை, அதில் இவ்வளவு கோடா கைப்பற்றப்பட்டது, நீதிமன்றத்தின் கட்டளையின் பேரால் அது அளிக்கப்பட்டது என்றும் கேள்விப்படுகிற காரணத்தினால் மன்று இப்பவே அதில் முகத்தோற்றம் அளவில் ஒரு சின்ன சந்தேகத்தை இந்த இடத்தில் குறித்து கொள்கிறது. அடுத்ததாக அவர் மிக விரைவாக இல்லறத்தில் நுழைய வேண்டும் என்று இவர்கள் மூன்று பேரும் ஆசைப்பட்டார்கள். அதைவிட இப்பொழுது அவருடைய வாதம் இந்த விவாதத்தை நல்ல தீர்ப்பை நோக்கி நகர்த்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த விவாதத்தினுடைய மூன்றாம் சுற்றினுடைய நிறைவு பேச்சாளர் அழகான பேச்சாளர், சிரித்து சிரித்து பேசுவார் ஜீவா சஜீவன் அவர்கள். அவரை விட மூத்தவர்கள் கூட அட்வைஸுக்கு அவர்கிட்ட வருகிறார்கள் என்றால் பாருங்க. இப்போ ஜீவா சஜீவன் அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்காக, அவருடைய வாதம் ஆரோக்கியம் சார்ந்து அமையும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, எந்தரப்பு பேச்சாளர்களே, எதிர்த்தரப்பு பேச்சாளர்களே, அருந்ததி நிறுவனத்தினுடைய நிர்வாக அலகினரே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். புலம்பெயர் தமிழர்களினுடைய செயற்பாடுகள் தாயகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பலமா பலவீனமா என்கின்ற இந்த பட்டி மண்டபத்தினுடைய நிறைவு பேச்சாளனாக நான் இந்த அரங்கத்திலே இப்போது பேசி கொண்டிருக்கிறேன், பேச ஆரம்பித்திருக்கின்றேன். ஆரம்பத்திலேயே நான் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி விட விரும்புகிறேன். இந்த என்னை மையப்படுத்தி அந்த விடயம் இந்த மன்றிலே பதிவு செய்யப்பட்டதினாலே சொல்லுகிறேன். வெளிநாட்டிலே இருந்து வந்த மாப்பிள்ளைக்குத்தான் மவுசு அதிகம் என்று சொன்னார்கள். என்னுடைய நண்பன் ஒருவனுக்கு நாங்கள் திருமணம் பார்த்தோம். என்னுடைய நண்பர்களுக்கு இப்போது திருமணம் நடக்கிறது என்பதையும் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அவன் அந்த திருமணத்துக்காக வந்த அந்த குறிப்புக்குரிய பெண்ணை அவளுடைய ஊரிலே சென்று விசாரித்தான். அவள் படித்திருக்கக்கூடிய டியூஷனிலே போய் விசாரித்தான். கொடுமை என்னவென்றால், 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சையிலே அந்த பெண் எங்கே படித்தாலோ அங்கே போய் விசாரித்தான். இத்தனை விசாரித்த பிறகுதான் எந்த ஆணுடனும் தொடர்பில்லை, நட்பில்லை, காதல் இல்லை, சிநேகிதம் இல்லை என்று தெரிந்த பிறகு ஏற்றுக்கொண்டார். இந்த எதுவுமே தெரியாமல் நீங்கள் சொல்லி இவ்வளவு நேரமும் ஸ்கேன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கிறீங்க. இன்னொரு ஸ்கேன் செய்யணும், அந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. யாருக்கு? அந்த பெண் பிள்ளைக்கு இதுவரை ஒரு தொடர்பும் இல்லையல்லோ, ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்லை, இத்தனை சந்தேகங்களும் இல்லாமல் இங்கிருந்து பார்த்து அனுப்புகிற ஒரு பெண்ணை புலம்பெயர் தேசத்திலே இருந்து என்னுடைய சகோதரன் ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் அல்லவா, அந்த தியாகத்தை மறந்துவிட்டு இன்றைக்கு இவர்கள் பேசிக்கொண்டிருப்பதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. நடுவரவர்களே, புலம்பெயர் தேசத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் என்னை பொறுத்தவரையிலே தியாகிகள். இந்த விடயத்திலே இருந்து எந்த விடயத்துக்கு போனாலும் அத்தனை விடயத்திலும் அவர்கள் தியாகிகள். எப்படி என்றால், தங்களை உருக்கி இந்த மண் வாழுவதற்காக இன்றளவும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பட்டிமன்றத்தின் அடுத்த பகுதி அடுத்த வாரம் தொடரும். இன்றைக்கு இந்த மண்ணிலே இயங்கிக் கொண்டிருக்கிற பல நூறு அமைப்புகளுக்கு பணம் கொடுத்து உதவி கொண்டிருப்பவர்கள் புலம்பெயர் தமிழர்கள். ஒரு ஒரு அமைப்பை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். எல்லோருக்குமே தெரிந்த ஐயா மதிப்புக்குரிய போற்றுதற்குரிய கலாநிதி செஞ்சொற்செல்வர் ஆர் திருமுருகன் ஐயா அவர்களினாலே வழிநடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய சிவபூமி அமைப்பு, டாக்டர் மணமோகன் என்கின்ற அவுஸ்திரேலியாவிலே வாழுகிற ஒரு புலம்பெயர் தமிழன் கொடுத்த நிலத்திலே தான் இன்றைக்கு திருவாசக அரண்மனை கட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல் புலம்பெயர் தேசத்திலே வாழுகிற பாலச்சந்திரன் என்கிற ஒருவன் கொடுத்த காணியிலே தான் இன்றைக்கு தொல்புரத்திலே முதியோர் இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது. காசு அனுப்புறது புலை என்று சொல்லுகிறாயா, அல்லது அந்த காசை பயன்படுத்த தெரியாத தாயகத்து உறவுகளில் புலையா, அல்லது புலம்பெயர் உறவுகளில் புலையா? Thank you.
அருந்ததி வழங்கும் கெட்டி மேளம்.